தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணை தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த தீப ஒளி திருநாளில் அறிவு மற்றும் சக்தி என்ற இலக்கை விளக்கை ஏற்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மாபெரும் திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரின் மகிழ்ச்சி மற்றும் வளத்திற்காக வேண்டிக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டில் உள்ள மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்போருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த திருவிழா நமது வாழ்வில் அமைதி வளம் அறிவு புலமை ஆகியவற்றை கொண்டுவரட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அகல் விளக்கின் ஒளியானது நமது நாட்டின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலனை இந்த திருநாள் மேம்படுத்தட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் மேலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுவீர்கள் என்று நம்புவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீபாவளி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வளத்தை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியான இந்த திருநாளில் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் ஒரே குடும்பமாக பண்டிகையை கொண்டாடி நம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் தீபாவளிக்கு உள்ளூர் பொருட்களை வாங்கி எளியோரும் கொண்டாடும் வகையில் அனைவரும் வாழ்க்கையில் ஒளியேற்றும் தீபாவளியாக மலரட்டும் என்று கூறியுள்ளார் பட்டாசுகளை எப்பொழுதும் போல் வெடித்து நம் பாரம்பரிய தீபாவளி திருநாளை கொண்டாடி சிவகாசியில் பணிபுரியும் எட்டு லட்சம் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்